May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிபிஎம்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பிபி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது என்ன ஏபிபிஎம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான ஒரு விடையைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏபிபிஎம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆம்புலேட்டரி பிபி மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபியை வந்து கண்டினியூஸாக மானிட்டரிங் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆம்புலேட்டரி. ஆம்புலேட்டரி அப்படின்னு சொன்னாலே தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது. ஆம்புலேட்டரி பிபி மானிட்டரிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்மளோட பிபியை வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், இசிஜியை தொடர்ந்து கண்காணிக்கிற அந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிற டெஸ்ட்டு. அதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க நம்ம லிங்க்கில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இப்போ ஆம்புலேட்டரி பிபி மானிட்டரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபியை வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது. எப்படி தொடர்ந்து மானிட்டர் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது, அதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒரு சிலருக்கு பிபி செக் பண்ணும்போது ரொம்ப அதிகமான காமிக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு லோ பிபியும் இருக்கும், லோவாகவும் காமிக்கும். அவங்க எடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப டென்ஷன்லையோ பதட்டத்துலையோ இல்லை நடந்துட்டோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் டாக்டரை போய் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேஷண்ட் வந்து நார்மலாக பிபி ரொம்ப நார்மலாகவே இருக்கும், வீட்டில் மிஷின் வச்சுருப்பாங்க, அவங்களே செக் பண்ணுவாங்க, செக் பண்ணும்போது ரொம்ப நார்மலாக இருக்கும். டாக்டரை மட்டும் போய் பார்க்கும்போது, ஒவ்வொரு டைம் அவங்க டாக்டர் பார்க்கும்போது அவங்களோட பிபி வந்து அதிகமாகிடும். இந்த மாதிரியோட கண்டிஷனுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது ஒயிட் கோட் பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் பார்த்த உடனே அதிகமாகக்கூடிய பிபி, அவங்களோட பிபி நார்மலாக கூட இருக்கலாம், ஆனால் டாக்டர் பார்க்க வரும்போது அவங்களோட பிபி அதிகரித்திரும். நார்மலாக இருக்கக்கூடிய 120-80 ஒரு 140-90 அந்த மாதிரி அதிகரிக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது. இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி டாக்டர் அசஸ் பண்ண முடியும், மெடிக்கேஷன் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப பெரிதும் உதவக்கூடிய டெஸ்ட்டு இந்த டெஸ்ட். சரி ஓகே, இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷின் தான் ஏபிபிஎம் மிஷின் சொல்லுவாங்க, அதாவது ஆம்புலேட்டரி பிபியை மெஷர் பண்ணக்கூடிய மிஷின். ஒரு சின்ன மிஷின் தான் இது, கூடவே ஒரு பிபி கஃப், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கஃப் மாதிரியான கஃப் இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி இன்செர்ட் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். பேட்டரி இன்செர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மிஷின் ஆன் பண்ணோம்னா அந்த மிஷின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிபி கஃபை இந்த மிஷினோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கனெக்டர் இருக்கும். அப்படி நம்ம இந்த மிஷினை வந்து இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் கனெக்டர் அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேட்டரி இதுக்கு தேவைப்படும். இந்த ரெண்டு பேட்டரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ப்ரோட்டோக்கால் வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், இதான் ப்ரோட்டோக்கால் செட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வேர்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போ செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாலே நமக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிபியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பாருங்கள், இந்த கஃப் வந்து இன்ஃப்ளேட் ஆகும்போது இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு 200-250 வரைக்கும் இது வேல்யூ போயிட்டு வரும். பிபி இப்போ நார்மல் பிபி இருக்கிறவங்களுக்கு ஒரு 150 ரேஞ்சுக்கு இது போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் அப்படியே ஸ்லோவாக கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கம்மியாகுது, உங்களுக்கு நல்லா தெரியும். 110 இப்போ மெஷர்மெண்ட்டு ஆகிட்டுருக்கு. இந்த மெஷர்மெண்ட் வந்து இப்போ பாருங்கள், இது மெஷர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ 133.6 சிஸ்டாலிக், 83 வந்து டயஸ்டாலிக், அதுக்கப்புறம் மூணாவது ஒரு வேல்யூ காமிக், இது பல்ஸ் 80. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் மெத்தட். இப்போ ஒரு ரெக்கார்டிங் முடிஞ்சது, முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ்வலாக டைம் வந்து காமிக்கும். ஒன்ஸ் நம்ம ரெக்கார்டிங் முடிச்சதுக்கப்புறம் அழகாக இதை வந்து ஒரு பவுச் உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டு ஈஸியாக அதை வியர் பண்ணிக்கலாம். அப்படி வியர் பண்ணக்கூடிய அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், அவங்க அதுக்கு மேலே ஷர்ட்டை கூட வியர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் முடிஞ்சிடுச்சு. இப்போ போயிட்டு வர அந்த பேஷண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வர அந்த ரெக்கார்டிங் டேட்டாவை இப்போ கம்ப்யூட்டரில் போட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் விஷயந்தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா, இது ஒரு லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனியோட ப்ராடக்ட். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட் டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரெக்கார்ட் ஆன டேட்டாஸ்லாம் இதில் வந்து ரீடிங்காகவும் கிடைக்கும், டேப்லெட் டேட்டாவும் கிடைக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூட ஒவ்வொரு டேட்டாவும் வச்சு நம்ம ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜென்ரலாகவே ட்ரீட்மெண்ட் தரும். இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், அதில் வந்து ஒரு பிபி கஃப் ஒன்று இருக்கும், அதை நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ரோட்டோக்கால் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதேமாதிரி பேட்டரி யூஸ் பண்ணணும், ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணணும். பேட்டரியோட பவர் வந்து ப்ராப்பராக இருக்குதான்றத நம்ம முன்னாடியே செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி இந்த பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷினை நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணி அனுப்பும்போது 24 மணி நேரம் கழித்து அந்த பேஷண்ட் வந்து அந்த மிஷினுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மிஷினில் இருக்கிற மெமரி கார்டை எடுத்து அப்படி இல்லைனா அந்த மிஷினை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம சிஸ்டமில் போட்டு அந்த பிபி ரெக்கார்டிங் முழுமையாக எடுத்து அதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், பல்வேறு விதமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம பிபி அந்த ஆம்புலேட்டரி பிபியோட ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம்.
நார்மலாக நீங்கள் பிபி எடுக்கக்கூடிய மிஷின் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். இந்த ஏபிஎம்எம் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் வந்து ரொம்ப சின்ன அளவிலே இருக்கும். அது பிபியை வந்து மெஷர் பண்ணவங்களுக்கு. இது பேட்டரி ஆப்ரேட்டட் மிஷின் தான். எப்படி நம்ம ஹோல்டர் டெஸ்ட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த பிபி டெஸ்ட் பண்ணக்கூடிய மிஷினும் ஒரு நார்மல் போர்ட்டபிள் மிஷினு. இந்த ஆம்புலேட்டரி பிபி மானிட்டரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்காலில் ஒர்க் பண்ணுது. என்ன அந்த ப்ரோட்டோக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஹவர்ஸில் எவ்ரி ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு ஒரு தடவை பிபியை செக் பண்ணும். அதேமாரி நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒரு தடவை உங்களோட பிபியை செக் பண்ணும். இதுதான் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்காலை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில பேஷண்ட்டுக்கு ப்ரோட்டோக்கால் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டே டைமில் எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நைட்டில் எவ்ரி ஹாஃப் அன் அவருக்கு ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ச்சியாக ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 24 மணி நேரத்தில் அதிகப்படியான ரெக்கார்டிங் கிடைக்கும். அந்த ஒட்டுமொத்த ரெக்கார்டிங்கை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நல்ல டீப் ஸ்லீப், லேட் நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, காலையில் அதிகாலையில் நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு சிலர் வாக்கிங் போவாங்க, இந்த மாதிரியான சூழலில் உங்களோட பிபி ரைஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு இந்த பெரு டெஸ்ட்டு ரொம்பவே உதவும். அது மட்டும் இல்லாமல் பிபி உண்மையிலே நீ உங்களுக்கு வந்து பிபி வந்து அசஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பிபி இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கும் இந்த டெஸ்ட்டு ரொம்பவே. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ணுற பிபி வந்து ரெண்டு விதமான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே 120/80 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த 120ன்றது பார்த்தீங்கன்னா சிஸ்டாலிக், கீழே 80ன்றது டயஸ்டாலிக். ஸோ இது ரெண்டுமே அட்லீஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்லையாவது இருக்கணும். இப்போ இது 140 போதுனா கீழே இருக்கிறது கொஞ்சம் அதுக்கு அது கூடவே சேர்ந்து ஏறணும். அப்படி ஏறாத ஒரு சூழ்நிலை இல்லை ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது, இர்ரெகுலர் பிபி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி, இல்லை பிபி வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒத்து போகாமல், இப்போ நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க பிபி அந்த நேரத்தில் ஏறுறது, அதேமாதிரி ஏர்லி மார்னிங் ஜாகிங் போகிறீங்க பிபி ஏறாமல் குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் முழுமையாக அதில் கண்காணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு பேஷண்ட் செக் பண்ணுறாங்க, ஒரு பிபி இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் பிபி அதிகமாக இருக்குது அவருக்கு சடனாக செக் பண்ணும்போது, ஸோ உடனே அவருக்கு மெடிசின் கொடுத்து அவரோட பிபி வந்து நம்ம அந்த நேரத்துக்கு வேணால் குறைக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக லைஃப் டைமுக்கு அவர் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக அவரை வந்து கண்காணித்து அவருக்கு மெடிசின் கொடுக்கலாமா அப்படின்றது நிர்ணயம் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பெரிதுமே உதவும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பண்ணும்பொழுது அவங்க அந்த இன்சிடென்ட்டில் மட்டும்தான் அவங்களோட பிபி அதிகமாக இருக்கா, இல்லை ரெகுலராகவே டே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ரெகுலராகவே வந்து பிபி அவங்களுக்கு இருக்குதா அப்படின்றத நம்ம கண்காணிக்கிறதுக்கு பெரிதுமே இந்த டெஸ்ட் உதவும். ஒரு பேஷண்ட் ஜென்ரலாகவே ஒரு பிபி பேஷண்ட்டு டாக்டர் ஆல்ரெடி மெடிசன் கொடுத்துட்ருக்கார், அந்த பேஷண்ட்டுக்கு மெடிசன் அவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க, எடுக்கக்கூடிய மெடிசின் வந்து சரி வர வேலை செய்யுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வித் மெடிக்கேஷனோடையே அவங்களோட பிபி அதிகமாகுது, மெடிசின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பிபி அதிகமாகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு அதிகப்படியான மெடிசின் தேவைப்படலாம். ஸோ டோசேஜை வந்து டாக்டர் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஒரு சில பேஷண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய மெடிக்கேஷன் வந்து பிபி வந்து ரொம்பவே கம்மியாகிடும், லேட் நைட்டில் அதிகப்படியான பிபி கம்மியாகும் போது அவங்க டிடினஸ் மயக்கத்தெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு இந்த டெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களோட பிபி உண்மையிலே குறையிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்களோட டோசேஜை இன்னும் குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்னே இதை சொல்லலாம் நம்ம. இந்த டெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முழுக்க அந்த மிஷினோடு நம்ம வாழணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவரும் அந்த மிஷின் வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும். அப்படி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், எந்த ஒரு மூமெண்ட்டில் இருந்தால் கூட நம்ம ஸ்டேபிளாக நின்றுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இரவில் வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் வந்து எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒரு தடவை இரவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும், டே டைமில் எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான ப்ரோட்டோக்கால் தான் நார்மலாகவே எல்லா ஏபிஎஃப் மானிட்டரிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோக்கால் தான். இந்த டெஸ்ட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இது வரைக்கும் பிபி இல்லை, சடனாக பிபி அதிகமாகுது, அவருக்கு பிபி மாத்திரை தேவைப்படுமா இல்லையா, உண்மையிலே அவருக்கு பிபி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப பெரிதுமே உதவுகிறது. இரண்டாவதாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிபி இருக்கிறவங்க, பிபிக்கு மெடிசன் எடுக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்து வந்து சரிவர வேலை செய்தா இல்லை, டோசேஜ் பத்தலையா, இல்லை கொடுக்கக்கூடிய டோசேஜ் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காக இந்த டெஸ்ட் பெரிதுமே உதவுது. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா ஒரு சில பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரோக்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்டுக்கு பிபியை வந்து ஃப்ளக்சுவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கும் இந்த டெஸ்ட் ரொம்ப பெரிதுமே உதவும். இந்த காணொலியிலிருந்து ஏபிபிஎம் அப்படின்னா என்னன்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு நிற்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவலாக இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.